அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த வீடியோவை ஸ்ரீலங்கா சமூகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்தை நோக்கி பேசுறதுக்காக இந்த வீடியோ முன்வைக்கிறேன். சொல்லி நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு கட்டுரை முன்வைச்சேன். உடல் இறந்த பின்னர் அதனை அடக்கினால் என்ன அல்லது அதனை எரித்தால் என்ன அந்த ஆன்மாவின் மறுமை வாழ்வில் அது பாதிப்பை கொண்டு வருமா என்ற ஒரு கட்டுரை வச்சிருக்கிறேன். அதனூடாக நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அதாவது அதை முஸ்லீம் உடல்களை எரிக்கிறது என்றது முஸ்லீம் சமூகத்தை இவ்வளவு தூரம் பாதித்த ஒரு பிரச்சனையாக மாறுறதா என்றால், அது வந்து எதையும் வந்து ஒரு ஒரு மனுஷன் மாதிரி நாங்கள் கற்பனை பண்ணுறா இருந்தால், ஒரு விஷயத்துக்கு ஒரு மனுஷன் கவனம் செலுத்துகிறான் என்றால், அதுக்காக அவன்ட எனர்ஜியை கொடுக்குறான் என்றால், அவன் ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகுவான். அவன் மென்டலியும் டயர்ட் ஆகுவான், அவன் ஃபிசிக்கலியும் டயர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அவன் ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் அவர் சாப்பிடணும், எனர்ஜி எடுத்துக்கொள்ளணும். எடுத்துக்கொண்ட பின்னால் தான் திரும்ப அடுத்த இன்னொரு வேலைக்கு செய்யலாம். அப்போ அப்படி அந்த வகையில் இந்த முஸ்லீம் சமூகம், அது ஒரு சிறுபான்மை சமூகமாக ஸ்ரீலங்காவில் நாங்கள் வாழ்கிற நிலையில் நாங்கள் தப்பி பிழைக்கிற, அதாவது எங்கள்ட்ட மெசேஜை கொடுக்கணும், அந்த அவங்களுக்கெல்லாம் அல்லாவை அறிமுகப்படுத்தி வைக்கணும்ன்ற பெரிய பொறுப்புண்டு இருக்குது. அது போக, அது எப்போ செய்ய போகிறோம்ன்றது போக, நாங்கள் இந்த அல்லாஹ் கலிமா சொன்ன இந்த சமூகம் தப்பி மரியாதையோடு வாழணுமென்ற அந்த பெரிய ஒரு சர்வைவல் ப்ராப்ளமுக்கு முன்னால் நாங்கள் அந்த ப்ராப்ளமை முன்னிறுத்தி அதற்காக அப்போ அந்த நாங்கள் சர்வைவாகிக் கொள்றதுல உள்ள டெக்னிக்கலை அல்ல அதுக்குரிய உபாயங்களை நாங்கள் பிளான் பண்ணி வாழ்கிறது என்ற அந்த பெரும்பான்மை, அதாவது பேரினவா சிங்கள பேரினவாதத்திட அந்த சூழ்ச்சிகளுக்கு முன்னால் நாங்கள் எப்படி எங்களை தகமைப்படுத்தி நாங்கள் அவங்கள்ட பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு வாழ்கிறது என்ற பெரிய தேவை இருக்கிற அந்த நிலையில், அந்த அப்படி அந்த போராட்டத்தை இப்படி பார்க்குற நிலையில் எங்களுக்கு இந்த எரிக்கிறது முஸ்லீம் உடலை, அதுவும் கோவிட்டால் நோய்வாய்ப்பட்டு இறந்த பின்னணியில் அவங்களை எரிக்கிறது என்ற அந்த விஷயத்தை நாங்கள் எங்களோட பிரச்சனையாக எடுத்து எவ்வளோ தூரம் நாங்கள் மெனக்கெட போகிறோம் என்று பார்க்கணும் என்ற வகையில் தான் நான் அந்த விஷயத்தை முன் வச்சுக்கிறேன். சோர்லேயே நாங்கள் என்ன ஆவிக்கிறோம்டா, உலகம் ஸ்ரீலங்காவில் மாத்திரமல்ல முழு உலகத்துலேயும் எங்கள்ட படிப்பறிவு குறைஞ்சதாலேயோ அல்லது மார்க்கத்தை பற்றின அறிவு குறைஞ்சதாலேயோ என்ன நடந்துக்குதுன்னா, மார்க்கம் எங்கள்ட ஒரு பலவீனமாக மாறி இருக்குது. மார்க்கம் வந்து மார்க்கத்தை வச்சு எவன் எவனோ எதை எதெல்லாமோ எங்கள்கிட்ட வித்துட்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் இடமளிக்கிற அளவுக்கு நாங்கள் மார்க்கம் ஒரு பலவீனமான பகுதியாக மாறி. அதை நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு ஏ லெவல் பிள்ளைகிட்ட போயிட்டு கேட்டால் நீங்கள் எதில் ஸ்ட்ராங் எதில் வீக்குன்னு கேட்டால், அந்த பிள்ளை சொல்லு நான் சயின்ஸில் ஸ்ட்ராங், அதாவது லிட்ரேச்சரில் வீக்குன்னு சொல்லும். அது மாதிரி சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து மார்க்கத்தில் வீக்காக இருக்கிறோம். வீக்குன்னு நான் சொல்ல வர அந்த பாயிண்ட் என்னன்னா, மார்க்கம்னு சொன்னதும் அலறி அடிச்சிடுறோம் அதில். அது எவ்வளவு தூரம் அந்த இஸ்லாத்துல ரியல் அல்லாஹ்வும் ரசூலும் அறிமுகப்படுத்த வந்த அந்த ரியல் இஸ்லாம் என்றதெல்லாம் பார்க்காம நாங்கள் மார்க்கம் என்றதுமே நாங்கள் எல்லாம் அந்தும் குந்தும் அதோடவே எல்லாம் மறந்து நாங்கள் ஒரு உணர்ச்சி பிம்பமாக நாங்கள் மாறிடுறோம். அது ஒரு பிரச்சனை. அப்படி மார்க்கம் அப்படியும் தலைக்கடிச்சிடக்கூடாது, அல்லது மார்க்கம் வந்து இப்படி பலவீனமாக மாறிடக்கூடாது. அப்போ அதுவே எங்களுக்கு ஒரு அழிவாக மாறிடும். அப்போ இதுதான் இப்போ எங்களுக்கு நடந்திருக்குது இல்லையா? அப்போ அதாவது நாங்கள் வந்து இந்த எங்களோட ப்ரையாரிட்டி, அதாவது பர்மாவில் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதாவது பௌத்த இனவாதிகள் வந்து பர்மா முஸ்லீம்களை ஒரு பகுதியினரை கொலை செஞ்சாங்க, அவங்கள துரத்தி அடித்ததை நாங்கள் பார்த்துட்டோம். இந்தியாவில் பார்த்துட்டோம், இந்த ஆர்எஸ்எஸ்ஸும் அவங்களும் இவ்வளோ அல்ல முழு இந்தியாவும் வந்து காஷ்மீரை எவ்வளோ பாடுபடுத்தி அவங்கள கொலை செய்கிறாங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பலஸ்தீனில் பார்த்துட்டோம், இந்த மொசாட் அந்த இஸ்ரேல் வந்து எவ்வளோ தூரம் பிள்ளை இந்த அதாவது பலஸ்தீனர்களை அடக்கி ஒடுக்கிக்கிறாங்க.
இப்போ இந்த இந்த ராஜபக்ஷ அரசுக்கு பின்னால ரோம் மொசாடும் வந்து மிச்சம் மிகவுமே சேர்ந்து ரோக்கும் மொசாடுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. அப்போ அவங்களுக்கு ஃபுல்லாக இடம் கொடுத்து நீங்கள் பிளான் பண்ணி தாங்கன்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி விஷயங்களை முஸ்லீம்களுக்கு எதிராக காய் நகர்த்தலல் நடக்கிற அந்த டைமில் வந்து நாங்கள் ஒருமைப்பட்டு எங்களோட தலைமைகளை உறுதிப்படுத்தி எவ்வளோ புத்தி சாதுரியமாக நடக்க வேண்டிய இந்த தேவையில்லை. இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு உடம்பை எரிக்கக்கூடாது அடக்கிறதுக்கு அந்த உரிமையை தரணும்னு போராடினா இது மார்க்கத்தில் எங்கே வரும் என்று நான் கேட்குறேன். அப்போ என்னென்றால் மார்க்கம் என்றால் என்ன? ஒன்று குரான் சொல்லியிருக்கணும், அல்லது ஹதீஸ் சொல்லியிருக்கணும். ஹதீஸ் குரானில் வந்திருக்கணும், அதாவது நீங்கள் அடக்குங்கள் அப்படித்தான் வந்திருக்கணும். அல்லது ஹதீஸில் வந்திருக்கணும், அதாவது இந்த எரிச்சிடாதீங்க, ஒரு நாளும் அதை செஞ்சிடாதீங்க, எப்போவுமே புதைக்கணும், அதில் எந்த விட்டு கொடுப்பும் இல்லை, என்ன மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரணும் இல்லையா? நாங்கள் காலகாலமாக செஞ்சோம், முஸ்லீம்கள் செஞ்சாங்க, அடக்கிறது ஒரு கடமை எல்லாம் இருக்குது தான். ஒரு கஷ்ட காலத்துக்கு, ஒரு பிரச்சனை காலத்துக்கு முஸ்லீம் சமூகம் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் எதிரிகள் வந்து முஸ்லீம்கள்ட சென்சிட்டிவிட்டிஸை பாவிச்சு இந்த என்ன அதாவது தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கிற அல்லது கொட்டி கை கொட்டி சிரித்து கொண்டிருக்கிற டைமில் இதெல்லாம் ஒரு பலவீனமாக மாறிடக்கூடாது. அப்போ இது ஒரு எரிக்கிறத ஒரு பிரச்சனையாக்கி எங்களோட சென்சிட்டிவிட்டியை எங்களோட ஈகோவை எங்களோட மான மரியாதையை அவங்க சுண்டி பார்க்குறாங்களா? நாங்கள் எங்களோட உலமாக்களும் எங்களோட தலைவர்களும் இந்த அவங்க அவங்க அறிவு பெற்றிருக்கணும் அல்லது அவங்க தெரிக்கணும் என்ற சமூகத்துக்கு ஒரு ஒரு போராட்ட காலத்தில் வழிகாட்டுற மாதிரி தொலைஞ்சி போட்டோம், எரிச்சிட்டு போட்டோம், என்னத்தை நடக்க போகுது? அவர் ஷஹீத் தான், அவர் கோவிடால் மௌத்தாவினாலே ஷஹீத் என்று சொல்லப்பட்டாச்சு ஹதீஸில். அதுக்கப்புறம் அவரை எரிச்சதில் பிரச்சனை என்ன? எரிச்சிட்டு போட்டோம் என்று சொல்லி அதாவது அதை பிரச்சனைகளை வந்து எங்கள்கிட்ட மேலுக்கு வராத எங்களை நேரடியாக பாதிக்காத பிரச்சனைகளை சும்மா நாங்கள் மெனக்கிடக்கூடாது. அப்போ இப்படியே இல்லையா? ஒன்றில் அவன் இது வந்து அவன் தந்திக்கிற பிரச்சனை, அதால் இப்போ நாங்கள் மெனக்குறோம். நாங்கள் எந்த அளவு பலவீனமான ஆக்கள், அவன் பிரச்சனையை தராட்டி நாங்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்வோம். ஒன்று நோம்பை வச்சுக்கொண்டு அந்த பிறையை நாளைக்கு இப்போ பிடிக்கிறதா இன்றைக்கு பிடிக்கிறதா நோம்பை என்று சொல்லி பிறநாள் வந்தால் பிறநாள் எவ்வளோ சந்தோஷமான டைம், இல்லை நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அதுதான் இதான் இப்படித்தான் வரணும்னு மூன்று நாலு நிலப்பாடிக்கிற டைமில் புறப்பத்தி. அப்போ இதை மூன்று நாலு நிலப்பாடையும் செஞ்சு பார்க்குறதுக்காக ஒரு சமூகம் முனையணும் ஒரு பெருநாளைக்கு. அப்போ அதுக்கு ஒரு தலைமையை சார்ந்து அவங்க சொல்கிற ஒரு இது நல்ல ஒரு முடிவு எடுப்பாம்ப்பா என்று சொல்லி என்ன ஒரு மூன்று நாள் நிலப்பாட்டுக்கும் நியாயமான பார்வைகளும் நியாயமான அதுக்கு நியாயங்கள் இருக்கும்போது ஒரு ஒரு வழிகாட்டி கொண்டு போகிற சமூகத்தை சார்ந்து நாங்கள் விஷயங்களை செய்யத்தான வேணும். எனவே இப்படி அவன் பிரச்சனையை போடுறான் இப்போ, சரியா? அவன் ஒரு கல்லை போட்டிக்கிறான் குளத்தில், இப்போ நாங்கள் எல்லாம் சேர்த்து தேடிக்கொண்டிருக்கிறோம், அவன் எடுத்து வச்சாலும் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து முடிச்சதுவோ அவன் இன்னொரு கல்லை போடுவான். சரி, இது இந்த மார்க்க நம்பிக்கைகளில் வந்து அவன் பலவீனமாக எங்களை பார்க்குறான். முழு உலகத்தில் இப்போ இந்த உலகத்துலேயும் நடக்குது இல்லையா? பார்க்குற சும்மா இந்த சமூகம் மூவ் பண்ணி கொண்டிருக்கும். திடீரென்று ஃப்ரான்ஸில் ரசூல்லாக்கு எதிராக ஒரு கார்ட்டூன், அவன் கார்ட்டூன் எழுதினா என்ன? குரான் ஹதீஸ் தான், குரான்லே இருக்கு, நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க. இது மாதிரி எதிரி அதாவது யூத நசாராகிட்ட இருந்து நிறைய பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க, நீங்கள் பொறுத்துக்கொள்ளுங்க, குரான்லே இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து அப்போ எங்களோட ரிலிஜனை எங்களோட பலவீனமாக பயன்படுத்தி அவன் எங்களை சுண்டி இழுத்து எங்களை டயர்டாக்கி எங்களை இதாக்கி இப்போ வந்து ரசூலுல்லாஹிக்கு எதிராக படமே எடுக்கிறானோலாம். அப்போ நாங்கள் தோத்துட்டோம் அப்படியா? அப்போ நாங்கள் ஏன் இவ்வளோ தீவிரமாக இருக்கிறோம்? நான் எங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை இதை நாங்கள் செஞ்சு போட்டுட்டோம், எங்களோட உலகத்தையும் சரியாக பார்த்து நாங்கள் வாழ்கிறதுக்குரிய அந்த வழிகளை தேடுறதில் கவனம் செலுத்தாமல் ஏன் இந்த ரிலிஜன் பெரிஃபரி அதாவது ஓரத்தில் உள்ள விஷயங்கள் எங்களை எவ்வளோ மெனக்கெடுத்துது? ஏன் எங்களோட உலமாக்கள் வந்து இதுக்குரிய நிலப்பாடுகளை உறுதியாக சொல்லித்தந்து இதை ஒரு பக்கத்தில் வைங்கப்பான்னு சொல்லிட்டு
அடுத்த இந்த சமூகத்துல வாழ்வாதார பிரச்சனைகள்ல ஏன் எங்களை கவனம் செலுத்த விடுறாங்க இல்ல அல்ல ஏன் வழிகாட்டுறாங்க இல்ல என்று நான் கேட்க பாக்குறேன். சோர்லே சோர்லே இதை நாங்க வந்து ஐந்து கடமைகளை செய்யணும் சரிதானே. அதுக்கு சிறுக்கு வந்து பெரிய பாவம். யாரும் அந்த பாவம் விஷயத்துல கூட எப்படி இஸ்லாம் சொல்லிக்குது அம்மார் இப்னு யாசிர் அலில்லான்னு சொல்கிறாங்க யாசிருல்லா அவங்க வந்து என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க அவங்க காஃபிர்கள்ட ஆட்கள் கீழால் ஒரு அடிமையாக இருக்கிற பின்னணியில் அவங்க என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க ஒரு என்ன ஒரு மிக பிழையான வேலை ஒன்று செய்ய சொல்லிட்டாங்கன்னு சொல்லி என்ன அவங்க வந்து அல்லாவுக்கு இணவை இணைக்குதுன்னு சொல்ல வச்சாங்க உங்களை ஏசுப்படி சொல்ல வச்சாங்க அப்படி நான் செய்ய ஆவிட்டேன். அப்புறம் ரசூலா கேட்குறாங்க நீ வந்து மனம் விரும்பின நிலையிலையா செஞ்சாய். அப்போ நான் அப்படி செய்ய இல்லை மனம் விரும்பின நிலையில் நான் செய்யலைன்னு சொன்னபோது ரசூலா சொல்கிறாங்க இன்னாது ஃபவுத் திரும்பவும் அப்படி ஒரு நிலைமை வந்தால் நீ அப்படியே சொல்லு அல்லாஹ் ரசூலா நீ ஏசு அதுக்காக அல்லாஹ் அவனை மன்னிச்சு கொள்வான். அப்போ இந்த ஷிர்க்கு விஷயத்திலேயே இவ்வளோ எக்ஸ்கியூஸ் இருக்கிற நேரம் ஏன் நாங்கள் இவ்வளோ இந்த மாதிரி விஷயங்களில் பக்கத்தில் வச்சுட்டு எங்கள்ட வாழ்வாதார பிரச்சனைகளை கவனம் செலுத்தி நாங்கள் ஒரு ஒரு உறுதியான ஒரு சமூகமாக மாறிக்கொள்வதுக்கு ஏன் நாங்கள் யோசிக்கிறோம் இல்லை எங்கள்ட எங்கள் உலமாக்கள் அதன் பால் எங்களுக்கு வழிகாட்டுறாங்க இல்லை ஒரு பெரிய கவலையாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்போ நாங்கள் வந்து இந்த அஞ்சு கடமைகளில் பார்த்து கொள்ளணும். அடுத்தது நான் உயர் ஒழுக்க பண்புள்ளவங்களாம் நாங்கள் இருக்கணும். அப்போ உயர் ஒழுக்க பண்புகள் அந்த ஒன்று இருக்குது. இந்த கடமைகளில் மட்டும்தான் உள்ளோ இந்த அதாவது குண்டு சட்டிகளில் உள்ளோ கச்சாலும் நடந்து கொண்டு இருக்குது. அதுவும் இல்லை கடமைகளும் இல்லை கடமைகளுக்கு அங்கால போயிட்டு. எனவே சோர்ல இந்த இடத்துல நான் சொல்லுவார விஷயம்னா இது முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது எங்களுக்கு வாழ்க்கையில் எங்களோட முஸ்லீம் சமூக வரலாற்றில். இதுக்கு நல்ல ஒரு தலைமைத்துவம் தேவைப்படுது. உண்மையில் எங்களோட பிரச்சனை இந்த சமூக இந்த உண்மையில் இந்த பிரச்சனையோட பின்னணியை சரியாக சொல்கிறேன்டா இந்த சிங்களவன பேரினவாதிகள் எல்லாம் இல்லை. இந்த பிரச்சனை என்றா அதாவது அறிவினத்தின் காரணமாக ஒழுங்காக படிக்காதன் காரணமாக உணர்ச்சிகளால் வழிநடத்தப்படுற முஸ்லீம் சமூகம் என்றது உணர்ச்சிகள் மேலோங்கி அதாவது பகுத்தறிவு அறிவு ரீதியாக சிந்திக்கிறது உலகத்தை பார்த்து இயங்குறத விட வேறொரு உலகத்தில் இருக்கிறது. அது அப்படி இல்லாமல் அவரோட ப்ரையாரிட்டிஸ் வேறு ஏதோ மாதிரி அதுவும் ரியல் ரிலிஜன் இல்லை. துவா ஓதலுன்னு அடிச்சு கொள்வானது செலவாத்து சொல்லிட்டாங்கன்னு அடிச்சு கொள்வாங்க வாங்குக்கு முன்னால. அப்போ ரியல் வேர்ல்டில் ஏதோ நடக்கும் அவங்களுக்கு பட்டினியாக ஒரு குடும்பம் சாவும் ஒருத்தருக்கு தொழில் இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தன் ட்ரக்குக்கு போவான் சரியா ஆட்கள் இளைஞர்கள் தொழாமல் சந்தில இருப்பாங்க இதெல்லாம் ஒரு எங்களுக்கு பிரச்சனையாக வாரதே இல்லை. தொலை வந்துட்டு அவன் செலவாத்து சொல்லிட்டானா பிரச்சனை துவா ஓதிட்டானா பிரச்சனை. அப்போ ஏன் எங்கடைய இப்படி இந்த ப்ரையாரிட்டி அப்போ தொழாமைக்கிறவன் பிரச்சனை இல்லையா அதான் அது பிரச்சனையே இல்லையா எங்களுக்கு போதை வஸ்து பிரச்சனை இல்லையா முஸ்லீம் சமூகத்தில் தொழில் இல்லாமல் இளைஞர்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற பிரச்சனை இல்லையா குடித்தண்ணி இல்லாமல் டொய்லெட் இல்லாமல் இருக்கிறாங்க முஸ்லீம் சமூகம் பெண்கள் எல்லாம் சும்மா எங்கேயோ எங்கேயோ இருக்கிற இந்த ரியல் இடங்களுக்கு போயிட்டு பார்த்தா பிரச்சனை உங்களுக்கு தண்ணி இல்லாத பிரச்சனை இருக்குது அறிவில்லாத ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கேன். எங்களுக்கு தரப்பட்ட 8% அந்த இதை கூட பாவிச்சு யூனிவர்சிட்டிக்கு போகாத ஒரு சமூகமாக இருக்கிறோம். இப்படி இந்த ரியல் இஷ்யூவை செஞ்சால் தான் என்ன நான் ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுறது பாரதூரமானது இல்லையா அது மார்க்கம் இல்லையா. அப்போ நாங்கள் பலவீனப்பட்டு நாளைக்கு இன்னொரு பர்மா உருவாவினா அதுக்கு இப்போ முஸ்லீம் சமூகத்தை வழிகாட்டி கொண்டிருக்கிறவங்க பொறுப்பு இல்லையா எல்லாம் கேட்க மாட்டானா அவங்கள பற்றி என்ன அப்படி ஒரு கொலை செய்யப்படாமல்க்கிறதுக்கு ஒரு முஸ்லீம் அவமானப்படுத்தப்படாமல்க்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது எங்களுக்கு எங்களுக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் தேவை எங்களுக்கு டிவி ஒன்று தேவைப்படுது இதுகளுக்காக எல்லாம் வாழ்கிறது இதுகளுக்காக அதுக்குரிய எனர்ஜியை போட வேண்டிய நிலையில் இந்த எரிக்கிறதா அல்லது அடக்குறதா என்ற விஷயமே முழு ஆர்ப்பரிக்கிற விஷயமா முஸ்லீம் உலகத்திலேயே வந்து ரசூல்லாவே எரிச்சு செஞ்சிட்டான்கள் கெரிக்க அதாவது கார்ட்டூன் வரைஞ்சிட்டாங்க வரைஞ்சிட்டீங்க ஓகே இப்போ நிறுத்தி முடிச்சாச்சா
அப்போ இப்படி அதை விட்டு தொலைச்சி போட்டு நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் ரியாக்ஷனரி சமூகமாக உணர்ச்சியால் வழிநடத்தப்படுற சமூகமாக இருக்கிறதுன்றது முதலாவது ஒரு இந்த சமூகத்தில் முஸ்லீம் சமூகத்தில் மிகப்பெரிய பலவீனமாக இருக்குது. ரெண்டாவது மிகப்பெரிய பலவீனம் என்னென்னா இந்த உள்ளாக்களால் இந்த சமூகம் வழிநடத்தப்படுறது. இப்போ நான் உள்ளமாக்களால் வழிநடத்தப்படுறேன்னு சொல்ல மாட்டேன். உள்ளமான்றது உலமாக்களால் தான் வழிநடத்த உலமான்றது வந்து அறிஞருக்கு தான் சொல்கிறது. நாங்கள் அதை மதரசாவில் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு உலமான்ற பெயரை கொடுத்தா அது பல. இப்போ முஸ்லீம் இப்போ சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு பின்னாலேயே இந்த இந்த மார்க்கத்தை மார்க்கத்த இந்த லீடர்ஷிப் எடுத்தவங்க உமர்றது எல்லாம் ஒன்றும் மார்க்கம் சரியாக தெரிஞ்சதுன்னா இப்னு அப்பாஸுக்கு தான் தெரியும். அந்த எத்தனையோ அறிஞர்கள் இருந்தாங்க இஸ்லாமிய உம்மத்தில், அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அபுபக்கரும் உமரும் எடுக்கிறாங்க பொறுப்பு, ஏன்னா அவங்களுக்கு மார்க்கமும் தெரியும், அவங்களுக்கு வந்து அவங்க டெக்னோக்ராட்ஸ், அவங்களுக்கு உலகம் ரியல் உலகம் தெரியும். அப்போ அதனால் அவங்க உலகத்தில் நல்ல முறையில் இந்த உம்மத்தை வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம் வந்து இந்த முஸ்லீம் சமூகத்தை உலமாக்கள், எஸ் உலமாக்கள் தான் வழிநடத்தணும், படித்தவங்க வழிநடத்தணும். படித்தவங்கள்னு சொன்னால் அப்போ அது எக்யூப்டாகணும், ஸ்கில்ஃபுல்லான திறமையுள்ள உலகத்தை நல்லா தெரிஞ்ச மார்க்கத்தை தெரிஞ்ச அவங்களுக்கு தெரிஞ்ச அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட அவங்க சொல்கிறாங்க நான் தான் அறிவுள்ளவன் சொன்னால் அல்லாஹால அவருக்கு படிப்பிக்கிறான், படிப்பிக்கச்சில அங்கே கொண்டு போய் தூடுற ஹெதுர் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி இவருக்கு தான் விஷயம் தெரியும், அல்லாஹுக்கு தான் தெரியும்னு சொல்லு. உனக்கும் அலிமின் அலீம் ஒரு அறிஞ அறிஞனுக்கு மேலே அறிவுள்ளவனுக்கு மேலே இன்னொரு அறிவுள்ளவன் இருப்பான் என்றது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி கொண்டிருக்கிறான். அப்போ வந்து என்ன விஷயம் என்றால் அப்போ அதில் வந்து ஒரு ஹிக்மத்தை அல்லாஹு தஆலா காட்டுற, ரெண்டு கடல் சந்திக்கிற ரெண்டு நீர்நிலைகள் சந்திக்கிற இடத்துல தான் அவர் ஹிதிரை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திக்கிறான். அப்போ அந்த ரெண்டு நீர்நிலைகள் என்றதை சிலர் விளக்கப்படுத்துகிறாங்கன்னா உலக அறிவும் மார்க்க அறிவும் சேர்ற ஒரு இடம் தான் ரியல் லீடர்ஷிப்பை வந்து நாங்கள் உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய லீடர்ஷிப். அப்போ அதே இதில் தான் அல்லாஹு தஆலா துல்கர்னைன்னு சொல்கிறான். துல்கர்னைன் எவ்வளோ அழகான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உலகத்தில் செஞ்சாருன்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போ என்னென்றால் எட்டு கூட்டத்தில் வந்து அரிஷிட நிழல் கிடைக்கக்கூடிய இடத்துல இது எட்டு கூட்டத்தில் முதலாவது ஆளுன்னு சொல்லி போட்டு படித்த ஒரு முல்லாண்டு ஹதீஸ் வர இல்லை, முதலாவது ஒரு இமாமுன் ஆதில் அதாவது விஷய விளப்பமுள்ள ஒரு நிர்வாகி என்று தான் வருது. எனவே இந்த நிர்வாகம் முஸ்லீம் சமூகத்தை நிர்வாகம் செய்கிறது என்று சொல்லும்போது அது வந்து மதரசால படித்த உலமாக்கள் என்று அது ஆட்டோமேட்டிக்காக எழுதி கொடுத்த விஷயம் ஒன்று இல்லை, உலமாக்கள் தான், உலமாக்கள் என்றால் படித்தவங்க. அப்போ மதரசாவில் படிக்கிறது படித்தவங்களை இந்த சமூகத்துக்கு வழிகாட்ட விட்டால் அதுவும் 21 நூற்றாண்டில் ஏனைய சமூகங்களோட போட்டிக்கு நிற்க நின்று கொண்டு வாழ வேண்டிய நிலையில் இந்த சமூகத்தை கவனமாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய நிலையில் அதை நீங்கள் வழிகாட்டு உள்ளமாக்கள்கிட்ட கொடுத்தா அது சரியாக செஞ்சு கொள்ள மாட்டாங்க. அவங்க மதரசான்றே உங்களுக்கு தெரியுமா, அதில் வந்து கவர்மெண்டில் படித்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸில் படித்த ஸ்கூலில் படித்த படிப்பிக்கிற ஆசிரியர் வந்து ஒரு ட்ரெயின் டீச்சர், அவர் எத்தனையோ முறை ட்ரெயின் பண்ணப்படுறாரா மாணவர்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க, யூனிவர்சிட்டியில் எத்தனையோ அசைன்மெண்ட்டும் அதுவும் இதுவும் செய்கிறாங்க, அதுவும் ஒரு பிஹெச்டின்ற ஹையர் ஸ்டடிஸ் இருக்குது, இதெல்லாம் செய்கிறாங்க ஆட்கள். அப்போ அதில் வந்து ஆர்ட்ஸ் படித்தவங்க நிற்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் படித்தவங்க நிற்கிறாங்க, இன்ஜினியரிங் படித்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு அறிஞர் பரம்பரை ஒன்று உருவாக்கப்படுது உலகத்தில். இப்போ உலமாக்கள் என்னன்னா அவங்க அப்படி அந்த டீச்சர் இப்போ அவங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின்டு ஆனவங்க இல்லை, ஏன்னா அதுக்கு ஒரு சல்லி இல்லை, அதுக்கான ஏற்பாடும் இல்லை. எனவே இந்த உள்ள மதரசாவில் படிப்பிக்கிறவங்க அந்த மதரசாலேருந்து வெளியாகினவங்க, அப்போ அவங்க ட்ரெயின்டு இல்லை, அவங்க இங்கிலீஷ் படிப்பிக்கப்படுறது இல்லை, அவங்க கம்ப்யூட்டர் படிப்பிக்கப்படுறது இல்லை, அவங்க பத்திரிகை அதாவது இந்த செய்திகளை விளங்கி கொள்றதுக்கு வகையில் பேப்பரே அங்கே பார்க்குற இல்லை, டிவி எப்படி போனாலும் இப்போ கம்ப்யூட்டர் எப்படி போனாலும்
பேப்பரே பார்க்கறே இல்ல. இப்படி உலகத்தை பத்தின எந்த அறிவும் இல்லாத நிலையில அதாவது மதரசா சிலபஸும் கூட இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அது வந்து அது எப்போ கைவிடப்பட்ட நிலையில் ஆட்சி இல்லாமல் போன நிலையில் மதரசா சிலபஸ்களும் கூட ஒரு 400-500 வருட கால பின்னால் இருக்கிற சிலபஸ் தான் விஷயங்கள் தான் இப்போ மதரசாவில் படிப்பிக்கப்படுவது. அப்போ அட் த மூமெண்ட் உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்குது எந்த கலந்து படிக்கிற எந்த ஏற்பாடும் மதரசால இல்லை. அப்படி படிச்சுட்டு வரவங்கள நான் உள்ளமாண்டு சொல்ல மாட்டேன். அவங்க முல்லாக்கள் தான், அதை உலகம் சொல்லுது, அப்படி தான் அவங்களுக்கு பேர் வச்சுக்குது. அவங்கள முல்லாக்கள்ன்ட்டு தான் சொல்லுது. அவங்க ஏ லெவல் படிக்கிறவும் இல்லை, யூனிவர்சிட்டிக்கு போகிறவும் இல்லை, சும்மா எட்டாம் படிச்சுட்டு ஸ்கூலில் எட்டாம் படித்தா என்ன நடக்கும்? அவனுக்கு ஒரு எட்டாம் படித்ததுக்கு பின்னணியில் ஒரு கட்டுரை எழுதவே இல்லை, கட்டுரை ஒன்று எழுதுகிற நிலையில் அவர் இருக்க மாட்டார் தமிழில். அப்போ தமிழ் தண்ட ஓன் லெங்குவேஜே ஒழுங்காக தெரிஞ்சில்லாத நிலையில் ஒருத்தர் மதரசாவுக்கு போனால் அவருக்கு எழுவாய் பயனில்லைன்னு சொன்னால் அவரே தமிழில் படிச்சிக்க மாட்டார் எழுவாய் பயனிலே, அதை அரபில் சொல்லி கொடுக்குறது முபுத்ததா ஹபர்ன்னு சொல்லி கொடுக்குறதுக்கு. அப்போ எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு அவங்கள. அப்போ அறகுறையாக ஏதோ எல்லாம் ஒரு படிச்சுட்டு வந்தால் அவங்கள இந்த 21-ஆம் நூற்றாண்டு பிரச்சனையில் எத்தனையோ குளோபலைசேஷன், அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ளவன் நல்லவன் ஆகிக்கலாம், இந்த இஸ்ரேலில் உள்ள அவன்ட மூலையை கெடுத்துருவான், அமெரிக்காவில் உள்ள ஒரு கோலில் சொல்லுவான் நீ என்னோட சிட்டிசன் தானே நீ நான் சொல்கிறபடி செய்யணுமெண்டு சொல்லுவான். இஸ்ரேல் சொன்னால் தான் பிரச்சனை, இஸ்ரேலில் உள்ள வந்து அங்கே அமெரிக்காண்ட மூளையை செஞ்சு அமெரிக்காவில் உள்ள பிரசிடென்ட் ஒரு கோலில் இங்கே வேலையை செய்வார், ஏன்னா நீ என்னோட சிட்டிசன் உன்னோட சிட்டிசன்ஷிப்பை ரத்தாக்கிடுவே நான் சொல்கிற மாதிரி நீ செய்யணும்னு சொல்லி அப்படி உலகமே ஒன்று சேர்ந்து விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டு இருக்கிற நேரம் வந்து அப்போ இந்த சமூகத்தை எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக கவனமாக வழிநடத்தி கொண்டு போக வேண்டிய தேவைக்கிற நேரம் வந்து இந்த பாரம்பரியமாக இப்படி இல் எக்யூப்ட் இல் ப்ரிப்பேர் பண்ண மிகவும் மிகவும் தரம் குறைவாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டவங்களை நீங்கள் உலமாக்கலண்டு அவங்களுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்து நீங்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துங்கண்டா உங்களுக்கு தெரியுது என்ன அதனால் வர்ற பிரச்சனை எங்களுக்கு விளங்குது. சோர்லே சோதரிகளே, எங்களை இந்த பிரச்சனையில் வழி சோர்ட் அவுட் பண்ணுறதுக்கு உள்ள விஷயம் ஒரு உலமாக்கல் தான் எங்களை வழி நடத்தணும். அப்போ உலமாக்கல்ன்றது வந்து முல்லாக்கல் இல்லை, உலமாக்கல்ன்ற படித்தவங்க அரபு அரபு சொல்லுண்டது ஆலிம் படித்தவன் உலமா அதோட ப்ளூரல் அதோட. அப்போ இதில் வந்து ஆஸ் அ லீடர்ஷிப் முஸ்லீம் சமூகத்தில் லீடர்ஷிப்ன்ற வகையில் அதில் வந்து மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்க இருக்கணும், பொருளியலாளர்கள் இருக்கணும், அட்வொகேட்ஸ் இருக்கணும், என்ஜினியர்ஸ் இருக்கணும். இவங்களுக்கெல்லாம் வித்தியாசமான ஓட்டம் ஒன்று இருக்குது உலகத்தை. அவங்களுக்கு அடுத்து கன்ஃபிடென்ட் இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கும், சல்லி இருக்கும் அவங்கள்ட்ட, அவங்கள்ட்ட ஓட்டம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு அறிவு ஒன்று இருக்குது, அவங்க பல வழியில் அவங்களுக்கு கன்ஃபிடென்ட் லெவல் கூட இருக்கும். அப்போ அவங்களும் இந்த மதரசாவில் படித்த இவங்களும் சேர்ந்து தான் அப்போ இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த சமூகத்துட அமானத்தை கையில் கொடுத்துக்கிற அந்த உலமா சபை தான் செஞ்சு கொடுக்க வேண்டியது. ஆனால் அவங்க ஏதோ ஒரு வழியால் செய்கிறாங்க இல்லை, நான் தான் அந்த ஆள், நான் தான் அந்த இடையன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல இருந்து கொண்டு முஸ்லீம் சமூகத்தை பல ஆண்டுகளுக்கு பின்னால் போட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எனவே இதை அவங்க செய்யாமல் இருந்தால், இந்த அமானத்தை அவங்க சரியாக நிறைவேற்றாதா இருந்தால், அப்போ அவங்க செய்யலேன்னு எல்லாரும் தப்பியாச்சா? அப்போ எல்லாரும் சும்மா இருக்கிறதா? அப்படியா? அப்படி இல்லை, சும்மா இருக்கலாது. எங்களுக்கு எங்கள் ஒவ்வொருத்தரோட கடமை இந்த விஷயம், இந்த முஸ்லீம் சமூகத்திட கழுத்தில் கத்தி வைக்கப்படாமல் இருக்கிறதா இருந்தால், இந்த முஸ்லீம் சமூகம் அநாதைகளாக ஆக்கப்படக்கூடாதுன்னு இருந்தால், இந்த முஸ்லீம் சமூகம் சிதறடிக்கப்படக்கூடாதுன்னு இருந்தால், இந்த முஸ்லீம் சமூகம் நாவியற்றவர்களாக மாறாமல் இருக்கொண்டு கருதுகிறதா இருந்தால், இப்போவே படித்தவங்க தெரிஞ்சவங்க பொறுப்புள்ளவங்க ரெடி ஆகணும், அவங்க ஒரு லீடர்ஷிப்பை அமைக்கணும். அமைச்சு எல்லாரும் சேர்ந்து தான் சேர்ந்து அந்த லீடர்ஷிப், அதில் மார்க்கம் தெரிஞ்சவங்க இந்த குர்ஆன் ஹதீஸை படித்தவங்க அரபு தெரிஞ்சவங்களையும் இருப்பாங்க, இந்த உலகத்தை தெரிஞ்சவங்களையும் இருப்பாங்க. அந்த ரெண்டு கடலும் சந்திக்கிற இடத்துல தான் ஹிதர் இருக்க போகிறார்.
அங்கதான் மூசா ஹிதரை பேசி சந்திக்க போறார். அந்த லீடர்ஷிப் தான் இந்த முஸ்லீம் சமூகத்தை கவனமாக வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஏழுமான ஒன்றாக இருக்க போகுது. சோர்லே, நாங்கள் ஒரு இன்றியமையாத சமூகமாக ஸ்ரீலங்காவில் மாறணும். இதுகள் எந்த வகையிலையும் நாளைக்கு நோவு பிடிக்கிறதா, இன்றைக்கு நோவு பிடிக்கிறதான்றதோ, அல்லது எரி உடலை எரிக்கிறதா அடக்கிறதான்றதோ எந்த வகையிலையும் எங்களோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணாது. இஸ்லாம் எங்கள் அல்லாட அன்பை பெற்று தரத்துக்கும் அது ஹெல்ப் பண்ணாது. அது இஸ்லாத்துல ஒரு இஸ்லாம் அல்ல, ஒரு ஒரு பாரம்பரியத்தோடு சம்மந்தப்பட்டது, ரிலிஜனோடு சம்மந்தப்பட்டதே இல்லை. ஏன் நாங்கள் இவ்வளோ எங்களை இதை நாங்கள் வேஸ்ட் ஆக்குறோம்? சோர்லே, நாங்கள் ஒரு 1000 கம்ப்யூட்டர் அனலிஸ்ட்டை உருவாக்கணும். எத்தனையோ ப்ரொஜெக்ட் எழுதிக்கலாம், ஒரு ப்ரொஜெக்டை நான் ப்ரொம்போஸ் பண்ணுறேன். 1000 கம்ப்யூட்டர் அனலிஸ்ட்டை உருவாக்கணும். சைபர் செக்யூரிட்டியில் நல்ல எக்ஸ்பர்ட்களை உருவாக்கணும். நாங்கள் சவுத் இந்தியாவையும் கேரளாவையும் பயன்படுத்தி ஹை லெவலில் இந்த ஒரு ப்ரொஜெக்டை மட்டுமே செய்வோமே, ஹை லெவலில் உள்ள ஒரு 1000 பேரை உருவாக்கணும். அவங்க இன்றைய இந்த நாட்டுக்கு இன்றியமையாதவங்களா மாறணும். ஒன்றில் எஸ் ஓ நோ, டூ ஓ டை என்ற அளவுக்கு உள்ள ஒரு சமூகமாக நாங்கள் மாறணும். அப்படி ஒரு 1000 கம்ப்யூட்டரை நல்லா தெரிஞ்ச துறப்போக நிலையில் உள்ளவங்களாக இருந்தால் எந்த ரகசியத்தையும் எங்களை விட்டு மறைக்கலாது. ஏன்னா எல்லாமே இந்த கம்ப்யூட்டரை வைத்தானே செய்கிறான். எந்த ரகசியம் இருந்தாலும் அது அந்த அந்த 1000 ஒருத்தருட வழியால் தான் அதை தாண்டி போவோம். அந்த 1000 ஒவ்வொருத்தரும் வந்து இந்த இந்த நாட்டோட சுவிட்சையே கையில் வச்சு கொண்டிருப்பாங்க. அவங்க ஓன் பண்ணுவாங்க, அவங்க ஆஃப் பண்ணுற நிலையில் பலர் இருப்பாங்க. எனவே அடுத்த நூற்றாண்டு ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்றதெல்லாம் உலகம் பேசி கொண்டிருக்கிற காலத்தில் நான் கம்ப்யூட்டரை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பேசுகிறேன். சரி, பிரச்சனை இல்லை. எனவே முழு முஸ்லீம் சமூகம் செலவழித்து 100,000 பேரில் 50,000 பேரில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் இந்த 1000 பேரை துறப்போக கற்றவங்களை கம்ப்யூட்டரில் குறைஞ்சி கம்ப்யூட்டரில் துறப்போக கற்றவங்களை நாங்கள் உருவாக்குவோம். அதை அவங்க தான் எங்கள்ட ஃபோர்ஸ், அவங்கள வச்சு தான் அந்த துரும்ப வச்சு தான் இந்த நாட்டோட நாங்கள் பேரம் பேச போகிறோம். இந்த நாடு எங்களுக்கு எங்களுக்கு எங்கள்ட சொல்லுக்கு செவிசாய்க்கிற ஒரு நாடாக அந்த நாட்டை நாங்கள் மாற்றணும். அது வந்து சுயநலத்தால் இல்லை, நாங்கள் அழிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி அல்லாஹ் என்ற அந்த சொல்ல அல்லாஹை பற்றின அறிவை இந்த முஸ்லீம் சமூகத்தால் தான் இந்த மற்ற சமூகத்துக்கும் தெரிய வேண்டி வரப்போகுது. எனவே நாங்கள் சர்வைவ் ஆகுறது ஒரு பெரிய ஒரு தேவையாக இருக்குது. எனவே இந்த சர்வைவலுக்காக, இந்த முஸ்லீம் சமூகத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் உண்ட முஸ்லீம்களில் ஒவ்வொருத்தரும் படித்தவங்களும் தெரிஞ்சவங்களும் பெரிய ஒரு பாய்ச்சலை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரியும். வாஹ்தவுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.